السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome back to my channel, My Journey of Islam. إن شاء الله இந்த வீடியோல நம்ம நிறைய பேருக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கமெண்ட் செக்ஷன்ல கூட இத பத்தி நிறைய பேர் வந்து கேட்றாங்க. அதாவது சஹருடைய நேரம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா எது வரைக்கும், எந்த ஒரு டைம் வரைக்கும் நம்ம சஹர் செய்யலாம், எந்த ஒரு டைம் வரைக்கும் நம்ம சஹர் உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நோன்பாளிகள் சஹருடைய உணவை எந்த ஒரு நேரம் வரைக்கும் உண்ணலாம், சஹருடைய நேரம் அப்படிங்கிறது சரியா எப்ப முடிவடையும் அப்படிங்கறத தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோல குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் அவனுடைய திருமறையில கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள், பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இந்த ஒரு குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் கருப்பு நூல் அப்படின்னு சொல்றது இருட்டாக இருக்கக்கூடிய இரவை தான், வெள்ளை நூல் அப்படின்னு சொல்றது விடியக்கூடிய அந்த விடியற் காலையே தான். ஸோ கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் பிரியற வரைக்குமே உண்ணுங்கள் பருகுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய நோன்பை இரவு வரைக்குமே பூர்த்தி செய்யுங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை தெளிவுபடுத்தும் வகையில் புகாரி மற்றும் முஸ்லீம் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஹதீஸ்களில் என்ன வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிய போது ஒரு சில சஹாபாக்கள் தங்களினுடைய தலையணை கடியில் ஒரு கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் வச்சுட்டு தூங்கிடுவாங்களாம். மறுநாள் காலையில் எழுந்து நபி அவர்களிடத்தில் அதற்கான விளக்கத்தை கேட்வாங்களாம். இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் தங்களினுடைய கால்களில் கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் கட்டிட்டு காலையில் நபி அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டாங்களாம். அதற்கு நபி அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ் கருப்பு நூல் வெள்ளை நூல் அப்படின்னு சொல்றது உண்மையான கருப்பு நூலையோ வெள்ளை நூலையோ கிடையாது. கருப்பு நூல் அப்படிங்கிறது இருட்டாக இருக்கக்கூடிய இரவு அப்படின்னும், வெள்ளை நூல் அப்படிங்கிறது விடியக்கூடிய காலை பொழுதைந்தா அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்களாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சஹருடைய நேரம் சரியாக எப்போ முடிவடையுது, எந்த நேரம் வரைக்கும் நம்ம சஹர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக விளக்கும் வகையில் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையை அறிவிப்பு செய்வார்கள், எனவே இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகை அறிவிப்பு செய்யும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்களாம். ஸோ இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நம்மளுடைய சஹரை ஃபஜருடைய பாங்கிற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னாடி வரைக்கும் கூட தாராளமாக செய்யலாம், அதில் எந்த வித தவறும் கிடையாது. உதாரணத்திற்கு ஃபஜருடைய பாங்கு 4:15 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4:14 வரைக்கும் கூட உங்களுடைய சஹருடைய நேரத்தை நீங்கள் நீட்டிக்கலாம், உங்களுடைய சஹருடைய உணவை உன்றுவிட்டு நீங்கள் தாராளமாக நியத் செய்து நோன்பு வைக்கலாம், அதில் எந்த வித தவறும் கிடையாது. இன்றைக்கு நடைமுறையில் இந்த ஒரு நேரம் அதாவது ஃபஜருடைய பாங்கிற்கு 20 நிமிஷத்திற்கு முன்னாடி இல்லை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம சஹருடைய நேரம் நமக்கு இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் நம்ம சாப்பிடணும், இல்லைனா நம்மளுடைய நோன்பானது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை தவறு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறதையும் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும்போது பாங்கிற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாராளமாக சஹர் செய்து நோன்பு வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்திற்கான சரியான தெளிவான விளக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.